ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினகரன் யூடியூப் சேனல் கோடை காலத்தில் வீட்டை சில்லுன்னு வச்சுக்கிறதுக்கான சில வழிமுறைகளை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் வெயில் சமயங்களில் சிலர் வீடுகளில் ஏசி ஃபேன் போன்றவைய பயன்பாட்டிலேயே தான் வச்சுருப்பாங்க சில வினாடி ஏசி ஃபேனுக்கு ஓய்வு கொடுத்துட்டா போதும் அவ்வளவுதான் வியர்வை கொட்ட ஆரம்பிச்சிடும் பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் நெருக்கடிகள் மிக்க காற்றோட்டத்திற்கு வசதியற்ற வீடுகளில் இத்தகைய நிலைமையை நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே வீட்ல வெப்பம் இறங்காமல் இருக்க சில விஷயங்களை பின்பற்றினாலே போதுங்க இருந்து நாம தப்பிச்சிக்கலாம் வீட்ல பெருமளவு மின்சாதனங்களோட செயல்பாட்டின தவிர்க்கணும் எந்த அளவிற்கு மின் பயன்பாட்டை தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நாம வெப்பத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம் மின்சாதனங்களை பயன்படுத்தாத போது அதை அன்பிளக் செய்யறது ரொம்பவே அவசியம் வீட்டில் இருக்கிற ஜன்னல் கதவுகளை நல்லா திறந்து வச்சுக்கோங்க அதே சமயம் மதிய நேரத்தில் ஜன்னல்களை திறந்து வச்சிங்கன்னா அனல் காற்று சட்டுன்னு உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு வீட்டை அடிக்கடி தொடச்சி ஈரப்பதத்தோட வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது வீட்டு ஜன்னல்களில் ஈர துணிகளை பிழிஞ்சு போடுறதால வெப்பம் ஓரளவு குறையுங்க மரங்களால் ஆன சோஃபா மற்றும் நாற்காலிகளை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது முக்கியமா பானை தண்ணீர் பருகிறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடமும் குளிர்ச்சியாவே தான் இருக்கும் பொதுவா ஒரு இடத்துல அதிக பொருட்களை வைக்கிறத தவிர்த்துக்கணும் அதே போல வீட்டில் மின் விசிறிகளை சுத்தம் செஞ்சு உபயோகிக்கணும் மாடி தோட்டம் அமைப்பதன் மூலமா வெப்பத்தை குறைக்கலாம் அதே போல பால்கனியில தொட்டி செடி வளர்த்தல் மூலமாவும் ஓரளவு வெப்பம் குறையும் மொட்டை மாடியில அப்பப்போ தண்ணீர் ஊற்றுவது வெள்ளை சுண்ணாம்பு அடிப்பதன் மூலமா கூட வீட்டுல வெப்பம் இறங்காமல் பார்த்துக்கொள்ளலாம் பொதுவா வீடு கட்டுறப்போ வீட்டின் மேற்கூரை சற்று உயரமா இருக்க மாதிரி கட்டணும் தாழ்வா இருந்தா வெப்பம் எளிதில இறங்கும் அது மட்டும் இல்லாம வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டிற்கு அடர் நிறங்கள் கொடுப்பதை தவிர்ப்பதன் மூலமா தப்பிச்சிக்கலாம் இருந்து தப்பிச்சுக்கலாம் இருந்தா வீட்டை சுத்தி மரம் வச்சாலே போதுங்க கோடைய பத்தி கவலையே படத்தேவையில் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை செய்யறது மூலமா வீட்டுல இறங்காம பாத்துக்கலாம் இந்த டிப்ஸ நீங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி